குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா எல்இடி. எல்இடின்னு என்னென்னு பார்த்திங்கன்னா லைட் எமிட்டிங் டயோடு. அதாவது எந்த ஒரு டயோடு வந்து லைட்டை எமிட் பண்ணுதோ அதை வந்து என்னென்னு சொல்கிறாங்க, லைட் எமிட்டிங் டயோடுன்னு சொல்கிறாங்க. தென் எது வந்து எல்இடியாக ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா நார்மல் பிஎன் ஜங்ஷன் டயோடு தான் வந்து என்ன ஆகுது, எல்இடியாக ஆக்ட் ஆகுது. அதுவும் எந்த கண்டிஷனில் பார்த்திங்கன்னா ஃபார்வர்ட் பயாஸ் கண்டிஷனில் மட்டும்தான் இது என்ன ஆகுது, எல்இடி ஆக்ட் ஆகுது. நமக்கு தெரியும் பிஎன் ஜங்ஷன் டயோடு ரெண்டு பயாசிங்கில் ஒர்க் ஆகும். ஒன்று ஃபார்வர்ட் பயாஸ், இன்னொன்று வந்து என்னது ரிவர்ஸ் பயாஸ். இது வந்து என்ன பயாசிங்கில் ஒர்க் ஆகும்னு பார்த்திங்கன்னா ஃபார்வர்ட் பயாஸில் வந்து என்னாகும் ஒர்க் ஆகும். தென் இது எப்படி லைட்டை வந்து எமிட் பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா இதில் கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது என்ன ஆகுது, லைட் வந்து என்ன ஆகுது, எமிட் ஆகுது. தென் இதோட சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா சேம் ஹேஸ் டயோடு. டயோடுக்கு எத்தனை டெர்மினல் இருக்கும், ரெண்டு டெர்மினல் இருக்கும்ல, அதே மாதிரி இதுக்கும் டூ டெர்மினல்ஸ். ஒன்று வந்து ஆனோட், நெக்ஸ்ட் வந்து என்னது கேத்தோடு. தென் அந்த டூ ஆரோ மார்க் எதை ரெப்ரசன்ட் பார்த்திங்கன்னா லைட் என்னென்ன வெளியிடுதா அதை தான் வந்து என்ன பண்ணுது, வெளியில் வர்றதுக்காக தான் அந்த டூ ஆரோ மார்க் வந்து குறிக்குது. தென் இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா பி டைப் சப்ஸ்டேட், என் டைப் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் மெட்டல் ஃபிலிம், ஆனோடு கேத்தோடுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, மெட்டல் ஃபிலிம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் எப்படி வந்து பி டைப்பையும் என் டைப்பையும் கனெக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா யூஸிங் டிஃப்யூஷன் மெத்தட் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா பி டைப் மெட்டீரியல் எது மேலே டெபாசிட் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா என் டைப் இதில் வந்து என்ன ஆகுது, டெபாசிட் ஆகுது. ஏன் டிஃப்யூஷன் மெத்தட் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு என்ன ஆகும், ஈஸியாக வந்து என்ன ஆகும், எலக்ட்ரான்ஸும் ஹோல்ஸும் என்ன ஆகும், ஈஸியாக உங்களுக்கு என்ன ஆகும், ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னு சொல்கிறாங்க. தென் மேலே இருக்கிற மெட்டல் ஃபிலிம் வந்து என்னவா ஆக்ட் ஆகும்னா ஆனோட் ஆகும். கீழே இருக்கிற மெட்டல் ஃபிலிம் வந்து என்னவா ஆக்ட் ஆகும், கேத்தோட ஆக்ட் ஆகும். தென் கீழே வந்து பார்த்திங்கன்னா அதிகமான மெட்டல் ஃபிலிம் வந்து கோட் பண்ணியிருப்பாங்க. எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா லைட்டை வந்து என்ன பண்ணுறது, அதிகமாக ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்காக தான் கீழே வந்து அதிகமான மெட்டல் ஃபிலிம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, கோட் பண்ணியிருப்பாங்க. தென் இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபார்வர்ட் பயாஸ் சப்ளை கொடுத்ததும் உனக்கு என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா எலக்ட்ரான்ஸும் ஹோல்ஸும் உனக்கு என்ன ஆகும், ரீகம்பைன் ஆகும். ஓகேவா, ரீகம்பைன் ஆனது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா ஒன்ஸ் ரீகம்பைன் ஆயிடுச்சுன்னா உனக்கு என்ன ஆகும்னா என் ரீஜனில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸும் எதை நோக்கி போகும்னு பார்த்திங்கன்னா பி ரீஜனை நோக்கி போகும். ஓகே, அதாவது என்ன என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா கண்டக்ஷன் பேண்டில் இருக்கக்கூடிய என் ரீஜன், ஓகேவா, எலக்ட்ரான்ஸ் வந்து எங்கே இருக்குது, கண்டக்ஷன் பேண்டில் இருக்குது. ஹோல்ஸ் வந்து எங்கே இருக்குது, வேலன்ஸ் பேண்டில் இருக்குது. ஓகேவா, இது ரெண்டும் உனக்கு என்ன ஆகும்னா ரெண்டும் அட்ராக்ட் ஆக ஆரம்பிக்கும்னு சொல்கிறாங்க. ஒன்ஸ் வந்து இது ரெண்டும் மூவ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா லைட் வந்து எமிட் ஆகும். அதாவது இந்த ரெண்டோட அதாவது எப்படி சொல்கிறதுன்னு பார்த்திங்கன்னா வேலன்ஸ் பேண்டுக்கும் கண்டக்ஷன் பேண்டுக்குள்ள எனர்ஜி டிஃபரன்ஸ் தான் உங்களுக்கு என்னவா வெளியில் வருதுன்னு பார்த்திங்கன்னா லைட்டாக நமக்கு வந்து ரேடியேட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. தென் இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா கிராஃப் தான் இப்போ பார்க்க போகிறோம். தென் லைட் எமிட் ஆகுறது வந்து எதுக்கு வந்து டைரெக்ட்லி ப்ரொபோஷனாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா டயோடில் போகக்கூடிய கரண்ட்டுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா டைரெக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா கரண்ட் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா லைட்டு நமக்கு என்ன ஆகும், கம்மியாக வெளியில் வரும். கரண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும், கரண்ட் என்ன ஆகும், அதிகமாக நமக்கு என்ன ஆகும், கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது லைட்டு நமக்கு என்ன ஆகும், லைட்டோட வெளிச்சம் என்ன ஆகும், அதிகமாக வரும்னு சொல்கிறாங்க. தென் இதோட அப்ளிகேஷன்ஸ் எங்கெங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக உங்களுக்கு தெரியும் ஆன் ஆஃப் இண்டிகேட்டர்ஸில், தென் அட்வர்டைஸ்மெண்ட் போர்டில், கம்யூனிகேஷன் சைடில், டிஸ்பிளே 7 செக்மெண்ட் அண்டு 14 செக்மெண்ட் டிஸ்பிளேஸ் சைடில் எல்லாத்தையும் நம்ம என்ன ஆகுது, இது வந்து யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, தேங்க்யூ. டுமாரோ வந்து எல்டிஆர் பற்றி நம்ம